ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஹரிஹி ஓம். பக்த அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இங்கே தரிசிக்கக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்ற கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நவபாஷாண ராஜமுருகர். பழனிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 3வது இடம் நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகர். இந்த இடத்துல நாம் தரிசிக்க முடியும். ஓகருடைய வழித்தொன்றல் பிரகாரம் இங்கே சுவாமி அமைச்சிருக்கிறாங்க. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா பழனி எல்லாருக்கும் தெரியும். 2வது பார்த்திங்கன்னா குழந்தை வேலப்பர், பூம்பாறை கொடைக்கானல் ரோட்டில் பூம்பாறை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 3வது இங்கே 4.5 அடி உயரத்தில் சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நவபாஷாண ராஜமுருகர். ஸ்ரீ வடபழனி சித்தர் பீடம் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக இந்த கோவில் இயங்கின்றிருக்கு. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்ரீ நவபாஷாண ராஜமுருகர் பக்த அன்பர்கள் குழு அப்படின்ற குழு பேரில் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி மக்களினுடைய நலனுக்காகவும் இந்த ஆலயம் இயங்கின்றிருக்கு. இந்த சுவாமியினை பற்றின விசேஷங்கள் பார்த்திங்கன்னா, போகருடைய சூக்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம் அப்படின்னா 9, பாஷாணம் அப்படின்ற விஷம். அந்த நவபாஷாணம் அப்படின்றத மட்டும்தான் சொன்னார். அதோடு பார்த்திங்கன்னா மனித குலத்திற்கு அபரிவிதமான சக்திகளோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த சுவாமிக்குள்ளே அபரிவிதமான சக்தி கொண்ட 93 மூலிகைகளை சுவாமி உள்ள சேர்த்துருக்கிறாரு. அந்த காலத்திலே போகர் பார்த்திங்கன்னா 16 நூல் குறிப்புகளை எழுதியிருக்கிறார். அதில் போகர் நிகண்டுன்ற நூலில் இந்த நவபாஷாணங்களை பற்ற தன்மைகளையும் அதை கையாளக்கூடிய முறைகளையும் எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கோவில் நிறுவனர் ரமேஷ்குமார் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அதோடு பார்த்திங்கன்னா அவருடைய குருநாதர், நேரடி குருநாதர் சீடராக இருக்கக்கூடிய வடபழனி சித்தர் கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய வடபழனி சித்தர் கிட்ட இவர் நேரடி சீடராக இருந்தார். சின்ன வயசுலேருந்தே இருக்கும்போது இந்த குருநாதரோடு சேர்ந்து பயணிக்கும்போது பாஷணங்களை கையாளக்கூடிய தன்மை இவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. இது ஒன்று இருந்தாலும் குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது மகாகுரு அரிந்தனார் கினியார் வடபழனி சித்தருடைய குருநாதர், அவருடைய சீடர் தான் வடபழனி சித்தர். வடபழனி சித்தர்கிட்ட நிறைய பேர் மருத்துவம் பயின்றாங்க. அதில் ஒருத்தர் இந்த கோவில் நிறுவனர் கு ரமேஷ்குமார் சித்த வைத்தியர். இந்த பாஷணம் அப்படின்னு பார்க்கும்போது 9 அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்தை ஆள்றது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் 9 கோள்கள். அந்த 9 கோள்களுடைய சாராம்சம்னா இந்த நவபாஷாண முருகர். இந்த சுவாமியை நம்ம கண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் நம்ம குறைக்கிறோம். நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பித்துரு சாபம், பித்துரு தோஷம், கர்மாவை 1% குறைக்கிறார் இந்த சுவாமி. இந்த இறைவனை தரிசிக்கிறதே பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதக ரீதியாக பூர்வ ஜென்ம பிராப்தம், சித்தர்கள் மகான்களுடைய ஆசி இருந்தால் மட்டும்தான் இந்த இறைவனை தரிசிக்க முடியும். மனிதனாக பிறந்தால் வாழ்வில் 1 முறையாவது இந்த இறைவனை நம்ம கண்ணுறதுக்கு நம்மளுடைய பாக்கியம் அப்படின்றத தான் சித்த புருஷர்களோட இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. காரணம் அப்படின்னா இந்த இறைவனை நம்ம கண்ணுறும் போது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பந்தம் ஏற்படுது. நம்மளுடைய மனசையும் புத்தியையும் சமநிலைப்படுத்துறதுல இந்த சுவாமி இருக்கிறார். மனித குலத்திற்கு அந்த காலத்தில் போகர் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அந்த சித்தர்கள்லாம் 4400 வியாதிகள் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அத்தனை வியாதிகளும் போக்கணுன்றதுனால்தான் அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்த இறைவனாக இந்த பழனியில் நவபாஷாண முருகரை உருவாக்கியிருந்தாங்க. அதே போல தான் அவங்க அந்தளுடைய நூற்குறிப்புகளோடு இந்த பாஷணத்தை தன்மைகளையும் எழுதியிருந்தாங்க. அதை படித்து தெரிஞ்சவங்க தான் இந்த கோவில் நிறுவனர் ரமேஷ்குமார் தான் சொல்லலாம். அனுபவ ரீதியாக ஆரம்பத்தில் நிறைய சின்ன சின்ன சுவாமிகள் நவபாஷாண மணிகள்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து குருநாதருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, ஏன் நாம் பழனிக்கப்புறம் ஒரு பெரிய சிலை செய்யக்கூடாது, அது மக்களுடைய பார்வைக்கும் வியாதிகளை போட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணுன்றதுக்கோசம் தானே போகர் உருவாக்கினார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது குருநாதனுடைய எண்ணக்கோள்களுக்கு இணங்க அவருடையோடு சேர்ந்து பயணித்து ரமேஷ்குமார் அவர்கள் 4.5 உயரத்தில் இங்கே சுவாமி உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆலயம் கட்டி கும்பாபிஷேகமாகி 9 வருஷம் ஆகுது. சுவாமி செஞ்சு 11 வருஷம் ஆகுது. கோபுரத்தை பார்க்கும்போது தெரியும் அதனுடைய அமைப்பு எப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இது 18 சித்தர்களில் திருமூலர் அப்படின்ற சித்தருடைய கூற்றுக்கிணங்க அமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னா உடம்பே கோவில் உள்ளமே ஆலயம் சொல்லியிருந்தார். அதே போல் இந்த கோவில் கோபுரம் பார்த்திங்கன்னா நம்ம மனித உடலை சார்ந்தே பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 9 அடுக்காக பிரித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அடுக்குலேயும் 8 துளைகள் இருக்குது. மொத்தம் 72 துளைகள் இருக்குது. இந்த 72 துளைகள் நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளை கொண்டிருக்கு. இந்த கோபுரம் உள் பார்த்திங்கன்னா வெட்டிடமாக தான் இருக்கும். இந்த 72 துளைகள் இருக்கக்கூடிய காற்று உள் வாங்கி
சுவாமி மேலே பட்டு வரும்போது, வெயில் காலங்களில் பகல் நேரங்களில் வரும்போது அந்த காற்று வெப்பசலன காற்றாக மாறும்போது சஞ்சீவி மூலிகை காற்றாக மாறி வருது. இந்த காற்று நம்ம சுவாமி கர்ப்ப கிரகத்தை சுற்றி வரும்போது ஐந்து இடத்துல ஓழிச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த காற்று வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த ரூப்பெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இறைசக்தி நிறைந்த அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போதும் நம் மேல் படும் போதும் சரும பிரச்சனைகள், தீய சக்திக்குரிய தாக்கங்கள், கண் திருஷ்டிகளில் போக்கக்கூடிய இடத்துல அந்த இறைவன் இருக்கிறாரு. இந்த காற்றை சுவாசிக்கும் போதும் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போதும் மன அழுத்தம் எவ்வளவு ப்ரெஷராக இருந்தாலும் மன அழுத்தங்களை போக்குறதுல இருக்கிறாரு. குறிப்பாக இன்னும் அதிகமாக சொல்லணும்னா கேன்சர் அப்படின்ற புதிய நோய்க்கு இந்த சுவாமிகிட்ட இருந்து வரக்கூடிய பொருட்கள் அபிஷேகம் பண்ண விபூதி, பால், தேன், சந்தனம் எல்லாமே அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்கள் அத்தனையும் மிக மருத்துவ குணத்தோடு இருக்குது. இப்போ சாத்திருக்கிற விபூதி பார்த்தீங்கன்னா பசும் சாதனத்தினான விபூதி. காலையில் அபிஷேகம் வாங்கி சாதனம்னா நைட்டு இரவு 8 மணி தான் அந்த காப்பு எடுப்போம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த விபூதியானது சுவாமி மேலே இருக்கும்போது மருத்துவ குணம் நிறைந்த அந்த விபூதியாக மாறிடுது. மெடிசனாக அது சாப்பிடும்போது வயிறு வலி, ஜுரம் தீராத சில பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய தன்மை அந்த விபூதிக்கு உண்டு. வெளியில் போகிறோம் வரோம், அப்போ மிருத்துஞ்ச தோஷம் சொல்லக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல சுவாமி இருக்கிறார். இரவு காலங்களில் குழந்தைகளுக்கெல்லாம் தொந்தரவு தரக்கூடிய துஷ்ட தேவை இருந்தாலும் இந்த விபூதியாக குழந்தைகளுக்கு சுவாமியுடைய பேரை சொல்லி நெத்தியில் தரிக்கும் போது அந்த துரு தேவதைகளுடைய தாக்கம் இல்லாமலும் நல்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த விபூதி இருக்குது. நமக்கு எல்லாம் எப்படி வேர்க்குதோ அதே போல் அந்த சுவாமி மேலே வேர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. வெடிகாலம்ங்கிற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு மேலே வேர்ப்போம். அதை வந்து சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா காய் நீர் சொல்கிறாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா அதை கௌபீன தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கௌபீனம் அப்படின்னா கோமணம் அந்த மாதிரி இருக்கும்போது, அதே போல் ராக்கால சந்தனம் சொல்லி இரவு சுவாமி மேல் மார்பகங்களில் ஒரிஜினல் சந்தன தூள்களை பந்தம் பண்ணிடுவாங்க. அது காலமுறை ஈரமாயிடும். வர பக்தர்களுக்கு அந்த தீர்த்தமும் கௌபீன தீர்த்தமும் சந்தனமும் கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே வேர்க்கக்கூடிய நீரை ஒரே ஒரு சொம்பு ஜலம் கூட்டி அபிஷேகமாக எடுத்து வர பக்தர்களுக்கு ஒவ்வொரு உத்திராணி கொடுத்துட்ருக்கோம். இந்த நீரை சாப்பிட்றதுனால என்ன மருந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது. மரணத்தின் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு இந்த தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குறதுல இந்த சுவாமி இருக்கிறாரு. இந்த விபூதியும் அதே போல் தான் மெடிசனாக மாறி இருக்கும்போது சகல வியாதிகளை போக்குற இடத்துல இந்த சுவாமியோட பிரசாதம் இருக்குது. எதிர்மறையான எண்ணங்களை போக்குற இடத்துல இந்த சுவாமி முக்கியத்துவமாக இருக்கிறாரு. பித்துரு சாபம், பித்துரு தோஷம், கிரக தோஷங்கள் தான் போக்குறத்தில் இருக்கிறாரு. இந்த நவா பாஷணம் அப்படின்னும்போது 9 கோள்களுடைய சாராம்சமாக இந்த சுவாமி இருக்கும்போது ஜாதக ரீதியாக தோஷங்கள், திருமணக்கரைகள், உத்தியோகம், புத்திரபாக்கியம், பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது அத்தனை விஷயங்களும் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமான பக்தர்கள் மூலமாக சொல்லி நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த இறைவனை தரிசிக்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்லக்கூடிய பூர்வ ஜென்ம பிராப்தம், சித்தர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் தான் தெரிவிக்க முடியும். அந்த மாதிரி நாம் எண்ணி வந்த காரியங்களை ஸ்திரமாக தீர்க்கமாக இங்கே பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல இங்கே இறைவன் இருக்கிறாரு. அதனால தான் வடபழனி சித்தர் சொன்னார் சூட்சமாக, பற்று பற்று பற்றற்று ஒன்றை பற்று. இங்கே வந்து இந்த சுவாமியுடைய பாதங்களை சரணாகதை அடைஞ்சு என்ன ஒரு விஷயம் நம்ம வந்திருக்கிறோமோ, வேண்டுதலாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அவள் மனசில் என்ன தோணுதோ அதை திறமாக நீக்கமாக சுவாமியாண்ட சொல்லி 9 முறை வளம் வர சொல்லுவோம். ஓம் சரவண பவாய நமன்னு சொல்லி வளம் வரும்போது நம்மளுடைய எண்ணக்கோள்கள் இணங்க இந்த பிரபஞ்ச சக்தியில் கலந்து அதை சீக்கிரமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்குற இடத்துல இந்த இறைவன் இருக்கிறார். அதனால தான் சொன்னாங்க அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த இறைவனாக இந்த இறைவன் இருக்கிறார். நம்மளுடைய தலையெழுத்தே மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துல இந்த நவபாஷாணம் ராஜமுகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நவசக்தி விநாயகர் அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா பாராகி பாதரச கைலாசநாதர் அப்புறம் விசாலாட்சி சமயத கங்காதீஸ்வரன் சொல்லி சுவாமியை தரிசிக்கலாம். இந்த பூமியில் கோசாலையாக இருக்கும்போது இந்த கங்கை கரி ஓரம் எப்படி தியானத்தில் உட்காந்துருக்கிறாரோ அந்த மாதிரி இங்கே வந்து பூமியில் கிடைச்ச சுவாமி அவர் 1.5 உயரத்தில் இருக்கிறாரு கங்காதீஸ்வரன் சொல்லிட்டு. அதோட பாதரச சொல்ப கைலாசநாதர் 2.5 உயரத்தில் பாதரசம் என்று சொல்லக்கூடிய மெர்க்குரியினாலான சிவலிங்கம் இங்கே தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அவரை தரிசனம் பண்ணிட்டு அதில் பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்குண்டான 27 நாகங்களை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மனிதனுக்கு நாகத்தினால் சர்ப தீண்டல், சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய கனவுகள், தொல்லைகள், வீட்டை சுற்றி ஆற்றை சுற்றி சர்ப்பெல்லாம் வருது, நம் பார்வைக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குதுன்னும் போது
அந்த மாதிரி தருணங்களில் இங்கே இருக்கக்கூடிய அந்த நாகங்களை தேவதைகளை பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் போடும்போது அந்த நாகங்களால் ஏற்படுகிற தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் நிறைய பேருக்கு இங்கே இந்த பகுதியில் இருப்பார்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்மாச்சாரம்மன் நாகசூரியன் இருக்காங்க. அம்பாளுடைய இரண்டு பக்கங்களும் பார்த்தீங்கன்னா நாகங்களும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பௌர்ணமி காலங்களிலும் மற்ற அமாவாசை காலங்களிலும் இந்த அம்பாளுக்கு விசேஷமாக ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்றிருக்கு. அதோட காலசம்ஹார வைரம் இருக்கிற இந்த ஆலயத்தில் அனைத்து நிறைவுகளும் இருக்காங்க. இந்த ஆலயத்தில் பொறுத்தவரைக்கும் நவகிரகம் கிடையாது. ஏன்னா சுவாமிக்குள்ளே நவகிரகங்கள் இருக்கிறதுனால நவகிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் இறைவனான சுவாம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த தோஷங்களையும் கிரகங்களையும் பிரீத்தியாகவும் இந்த இறைவன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பார்த்திங்கன்னா 3.5 அடி உயரத்தில் நவபாஷான ராஜவாராகி அம்பாளின் நவகிரகங்களுக்கு இந்த ஆலயத்தில் விசேஷமான நாட்கள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை குரு ஓரை என்று சொல்லக்கூடிய 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சித்தருக்கு பக்தர்கள் கையால் உள்ளே போய் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு மூலிகை தீர்த்தமும் அன்னதானமும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பிரசாதமாக பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் பூ கொடுத்துட்ருக்காங்க. வியாழக்கிழமை இந்த மாதிரி பூஜை நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பௌர்ணமி இரவு 6 மணிக்கு அக்னி பூஜைன்னு சொல்லி நடந்துட்டுருக்கு. அன்று இரவு பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள்லாம் அனுரூபமாக வந்து இந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இந்த ஆலயத்தில் ஒரு ஐதீகம் இருந்தது. அப்போது வந்து நாம் அந்த இறைவனை தரிசிக்கும் போது குருவின் கரு தரும்போதும் சித்தர்களுடைய ஆசியம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறது. நிறைய விஷயங்கள் அமானுஷமான சக்திகளை நாம் அகப்பட்டு இருந்தாலும் தீராத சில பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பூஜையாக இந்த பௌர்ணமி பூஜைகள் விளங்கின்றிருக்கு. அதனால் எவ்வளோ பெரிய மன சஞ்சலங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து இந்த இறைவனை தரிசிக்கும் போது மனசையும் புத்தியும் சமநிலைப்படுத்தி மனித குலத்திற்கு வாழ்வில்லா நல் ஆரோக்கியத்தையும் அருளையும் வழங்கக்கூடிய அளவில் இந்த இறைவன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நவபாஷாணத்தை கையாளக்கூடிய அனுகிரகம் இந்த கோவில் நிறுவனர் ரமேஷ்குமாருக்கு அருள் பாலித்தவர் பார்த்திங்கன்னா வடபழனி சித்தர். வடபழனி சித்தருடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா பெங்களூர் உடுப்பி. அவர் மாத்துவாண்ட சமூகத்தை சேர்ந்தவர். சின்ன வயசுலேயே சித்தர்கள் மேல் ஈடுபாடு இருந்ததுனால பார்த்து விட்டு வெளியே வந்துட்டார். அந்த மூலிகைகள் மேலே பற்றுள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குருவருள் இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கணும் போது மகாகுரு அரிந்தனார் கினியார் என்று சொல்லக்கூடிய மகாகுரு கிட்ட போய் தஞ்சமடைந்தார். அவரு இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட குருக்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும்போது அமானுஷ சக்திகளையும் கையாளக்கூடிய தன்மைகளும் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கு வந்தார். அவர் கற்றுக்கிற அந்த ஞானத்தையும் கல்வியும் மக்களுக்கு பயன்படணும் விதமாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தாரு. வடபழனி சித்தரின் பேர் வர காரணம் பார்த்திங்கன்னா வடபழனி மசூதி தெருவில் வைத்தியசாலை அமைச்சு நிறைய பேருக்கு பண்ணியிருந்தார். அந்த தருணத்தில் குரம்பேட்டை அஸ்னாபுரத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்தது, முடியாது, அடுத்த வாரம் அவங்க மரணம் நிச்சயம் சொல்லும்போது அவரை பற்றி வடபழனி சித்தரை பற்றி கேள்விப்பட்டு அவங்களாண்ட சொல்லும்போது அந்த அம்மா வந்து அவரை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டு 7-8 ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து அதுக்கப்புறமேட்டு அந்த அம்மா இருந்தாங்க. அந்த தருணத்தில் குடம்பேட்டை அஸ்தனாபுரத்தில் அவங்களுடைய சொந்த இடம் ஒரு முக்காபுரோட இடத்த வடபழனி சித்தருக்கு தானமாக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல அவர் குடியில் அமைச்சும் வைத்தியசாலை அமைச்சும் நிறுவனம் பண்ணியிருந்தார். அந்த தருணத்தில் தான் வடபழனி சித்தர்கிட்ட நிறைய பேர் மாணவர்கள் சேர்த்துனாங்க. 40 பேர் சித்த மருத்துவம் பண்ணுறாங்க. அந்த தருணத்தில் இருக்கும்போது தான் இந்த ஆலய நிறுவனராக இருக்கக்கூடிய கு ரமேஷ்குமாரும் குருநாதரோடு சேர்ந்து பயணிக்கும்போது அந்த பாஷணங்கள் இவர்களோடும் கேட்டுக்கிறது. எப்படி பார்க்கும்போது சின்ன சின்ன சுவாமிகள் குருவர்கள்லாம் செஞ்சாங்க. 2005 வடபழனி சித்தர் வந்து அரசாங்கத்தில் ஒரு கவர்மெண்டில் ஒரு ரிட்டு போட்டிருந்தார். நவபாஷான முருகரை மக்கள் பார்வைக்கு வைக்க அப்படி இல்லை அது சேதலாம் சிலை சேதலம் அடைந்திருந்தால் அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் அதை நாங்கள் புறநமைச்சு தரோம் என்னுடைய சொந்த செலவுகளை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகு தான் குருவின் கிட்ட ஒரு உத்தரவோடு சுவாமி அனுகிறதுனால ஏன் நாம் மக்களுக்கு பார்வைக்கு வைக்கிற மாதிரி ஒரு சிலை செய்யக்கூடாது, நம்ம தான் நவபாஷணத்தை கையாளக்கூடிய இறை சக்தி நமக்கு கொடுத்துருக்காங்கும்போது அதன் பிறகு தான் நிறைய பேர் அதுக்கு வந்து பொருள் உதவிகளும் பண உதவிகளும் பண்ணாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் 4.5 அடி உயரத்தில் இங்கே சுவாமி உருவாக்கியிருக்காங்க. இந்த சுவாமி மேலே வரக்கூடிய தீர்த்தமே ரொம்ப விசேஷமானது. அதேமாதிரி அபிஷேகம் பண்ணி காப்பு பண்ணியிருக்கிற சுவாத்தியர்கள் விபூதியும் மருத்துவ குணமாக இருந்து மருத்துவமாக மாறதுனால அதுவும் நம்ம விசேஷமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் மூலிகை சார்ந்த பொருட்களாக இருக்குது. இந்த ஆலயத்தில் கீழே பார்த்திங்கன்னா வைத்தியசாலையும் இயங்கிட்டு இருக்குது. பழனியில் எப்படி சென்ற வைத்தியசாலை இயங்கினாங்களோ அதே போல் விராலி ஏற்படுத்தும் சொல்லிட்டு வியாழக்கிழமைதோறும் இலவசமாக இங்கே சித்த வைத்தியசாலையில் நடத்திட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த ரக மருந்துகளுக்கு மட்டும் குறைவான ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க.
இந்த சாமிக்கு நித்தியபடி அபிஷேகம் உண்டு, விருப்பம் இருக்கிறவங்க பணம் கட்டி அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி போகும், பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஊதியத்துக்காகவும் ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணி வாங்கியிருக்காங்க. பண்ணாலும் இந்த கோவிலுக்கு நான் மேற்கொண்டு கிடைக்கும். வாழ்க வளர்கள், வாழ்க நன்மைகள்.